வணக்கம் வெல்கம் டு ஈடன் டிவி இன்ஃபோ சேனல் இன்னைக்கு நம்ம ஈடன் டிவி இன்ஃபோ சேனலில் பார்க்க போகிற நியூஸ் பார்த்திங்கன்னா இ கிராஃபர்ஸ் பற்றி ஈ கிராஃபர்ஸ் யார் இவங்க இவங்க ஆன்லைன் க்ராசரி டெலிவரி சர்வீஸ் கொடுக்குறவங்க டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் கார்கன்ல ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்குள்ளே அவங்க ரைஸ் பண்ண கேபிட்டல்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் டாலர் இன்வெஸ்டார் இன்க்ளூடிங் சாஃப்ட் பேங்க் டைகர் குளோபல் சிக்யூயா கேபிட்டல் இந்த மாதிரி நிறைய பேர் டூ தௌசண்ட் எயிட்டீனுக்குள்ளே இன்வெஸ்டாக இருந்திருக்காங்க கிராஃபஸ்க்கு ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் கிடைக்கல ஆனால் ஆஃப்டர் லாக்டவுன் இவங்களுக்கு ஒரு நல்ல மார்க்கெட் இவங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும் ரீசெண்டாக ஜொமோட்டோ கூட இவ இ ரீசெண்டாக ஜொமோட்டோ கூட டாலர் ஒன் டுவெண்ட்டி மில்லியன் க்ராஃபர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி நைன் பாயிண்ட் த்ரீ ஸ்டேக் வாங்கியிருக்காங்க ஆன்லைன் க்ராசரி ஃபர்ம் கிட்ட டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் ஆரம்பித்தது யாருங்க அல்பிந்தர் தின் ஷா அண்ட் சௌரப் குமார் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் கார்கனில் ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ ரீசண்டாக இவங்களை பற்றி என்ன நியூஸுங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் க்ராஃபர்ஸ் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எக்ஸ்பிரஸ் டெலிவரியை வந்து குருகிராம்கிற இடத்துல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அதை அதை ஆரம்பித்த உடனே ஒரே நாளில் ஏழாயிரம் கஸ்டமரை ரீச் பண்ணியிருக்காங்கங்க இது ஒரு பெரிய விஷயம் இப்படி க்ராசரி ஃபார்ம் டூ தௌசண்ட் தேர்ட்டினில் ஆரம்பிச்சு இவ்வளோ மில்லியன் டேர்ன் ஓவர் கணக்கு டோ டேர்ன் ஓவர் காட்டுற கம்பெனியாக இருந்துச்சுன்னா அது எப்படி இது எப்படி சாத்தியமாச்சு இவங்களால எப்படி இவங்களை இத்தனை கஸ்டமரை ரீச் பண்ண முடிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம நம்ம ஐடி பிளாட்ஃபார்ம் மூலயமா தாங்க மொபைல் அப்ளிகேஷன் மூலயமா தான் இவங்க வந்து கஸ்டமரை ரீச் பண்ணுறாங்க ஸோ இந்த ஆப்பை நம்ம வந்து கிராஃபர்ஸ் நம்ம ஆப்பை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணோம்னாலே இந்த நமக்கு டெலிவரி கிடச்சிருங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம்னா டூ டூ த்ரீ டேஸ் ஆகும் ஆனால் அது உங்கள் டூ த்ரீ டேஸ்ன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம ஆர்டர் பண்ணணும் சீக்கிரமாகவே வந்துடும் நெக்ஸ்ட் டேவே கூட நமக்கு வந்துருங்க இதுவே நம்ம சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு குறையாக பண்ணாலும் அவங்க வந்து கொடுப்பாங்க எக்ஸ்பிரஸ் டெலிவரிங்கிற ஆப்ஷனை வந்து குருகிராமில் மட்டும்தான் இப்போ இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க இது மாதிரி எல்லா எல்லா இடத்தையும் லான்ச் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை ஏன்னா இகாமர்ஸ் இகாமர்ஸ் ஃபீல்டில் சரியான காம்படிஷன் இருக்குது ஏன்னா ரீசெண்டாக மே மந்த்து தான் வந்து பிக் பேஸ்கெட்டை வந்து நம்ம டாட்டா சிக்ஸ்டி ஃபோர் பர்சன்டேஜ் ஸ்டாக் வாங்குச்சு ஸோ இதன் மூலியமாக பிக் பேஸ்கெட்டை வந்து டாட்டா அக்வயர் பண்ணது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இவங்களோட கேம் காம்படிட்டர்னு பார்த்திங்கன்னா டாட்டா ரிலையன்ஸ் அதுக்கப்புறம் வந்து அமேசான் இந்த மூணு பேருமே ஒரு பெரிய லீடிங் மார்க்கெட் வச்சுருக்காங்க பிக் பேஸ்கெட் தான் ஃபஸ்ட்டு இருக்காங்க இவங்க கூட காம்படிட் பண்ணுறாங்க அப்படின்னா கிராஃபர்ஸ் வந்து ஒரு பெரிய விஷயந்தாங்க அதோடு இல்லாமல் நியூ பிளான்ஸ் வந்துட்டே இருக்குது அவங்களுக்கு வந்து தேர்ட்டி சிட்டிஸ் வரைக்கும் கவர் பண்ணியிருக்காங்கங்க அவங்களுக்கு நிறைய இடத்துல அவங்களோட சிஸ்டம் எப்படின்னா வேர் ஹவுஸ் நிறைய இடத்துல வந்து அவங்க சேமிப்பு கிடங்கு வேர் ஹவுஸ் வச்சு அதில் அதன் மூலயமா டெலிவரியை வந்து அவங்க பண்ணுறாங்க அதுவும் டைம் ப்ராம்ப்ட் டெலிவரி அப்படின்னா நம்ம கிராஃபர்ஸ் தாங்க ஸ்டார்டிங்கில் வந்து என்ன மாதிரி பொருட்கள்லாம் இருந்தாங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டார்ட்டிங்கில் வந்து க்ராசரிஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மொபைல்ஸ் ஆக்சசரிஸ் கிச்சன் வேர் புக்ஸ் ஹோம் அண்ட் ஹோம் அண்ட் ஆஃபீஸ் நீட்ஸ் பேக்கரி ஐட்டம்ஸ் பெட் கேர் பேபி கேர் பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ் எலக்ட்ரிக்கல் ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி எல்லா ஐட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து எசென்ஷியல்ஸ் மட்டும் தான் எவ்ரிடே வந்து பண்ணுறாங்கங்கிறது குறிப்பிடத்தக்கது அதுதான் மேக்சிமம் பண்ணுறாங்க அந்த கம்பெனியோ உடைய ஃபவுண்டர் தின்ஷா சாரே சொல்கிறாங்க எங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து டூரிங் லாக்டவுனில் தான் வந்து அதிகமாக ஆப்ரேஷன் பண்ணிச்சு இந்த ஜான்வரியில் கூட பார்த்தீங்கன்னா எங்களுடைய ட்ராக் வந்து நல்ல பாசிட்டிவாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தின்ஷா சார் வந்து சொல்கிறாங்க இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற ஓவரால் க்ராசரி மட்டும் சப்ளை பண்ணுற டீம்னு பார்த்திங்கன்னா பிக் பேஸ்கெட் அமேசான் ஃப்ரெஷ் டிமார்ட் டன்சோ ஈஸி டே ஃப்ளிப்கார்ட் கோத்ரேஜ் நேச்சர்ஸ் பேஸ்கெட் க்ரோஃபர்ஸ் மார்ட் ஸ்பென்சர்ஸ் ரீட்டைல் ஸ்விக்கி ஜொமோட்டோ இந்த மாதிரி நிறையா பேர் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் லாக்டவுனில் மெயினாக லாக்டவுன் தான் லாக்டவுனில் வந்து கிராசரியோட எசென்ஷியல்ஸோட டிமாண்ட் அதிகமாகும் போது பெரிய பெரிய கம்பெனி டாடா அமேசான் ரிலையன்ஸ் இந்த மாதிரி கம்பெனி வந்து ஃபுல்லாக வந்து இந்த டிஜிட்டலைஸ்டு ஆப்புக்கு ஆப் மேலே வந்து அவங்களோட பார்வை வந்து பட்டுருச்சு ஸோ இந்த மார்க்கெட் பயங்கர அமோகமாக போயிட்டுருக்குன்னு சொல்லணும் ஆனால் டஃப் காம்படிஷன் கொடுக்குறாங்க இப்போ வந்து இவங்க கிராஃபர்ஸ் வந்து இந்த எக்ஸ்பிரஸ் டெலிவரி லான்ச் பண்ணிட்டாங்கன்னோனையும் டாட்டா சும்மா இருப்பாங்களா பிக் பேஸ்கெட்டோட இதுவும் வந்து அடுத்து வந்து செம்ம ஸ்பீடான எக்ஸ்பிரஸ் டெலிவரி கொண்டு வர போகிறாங்கிறதான் இப்போதைக்கு இருக்கிற ஹாட் நியூஸ் எக்ஸ்பிரஸ் டெலிவரி டெலிவரி இப்போதைக்கு கிராஃபர்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பிக் பேஸ்கெட் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு நல்ல இன்ஃபர்மேஷனை நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்